பறந்து விரிந்த செல்வம், அதுல இருக்கக்கூடிய நிலம் போல, ஐவகை நிலம் போல அவனுக்கு கிடைத்த பொருள்களும் பறந்து விரிந்தது. அது அவன் பயன்படுத்துற முறையும் பறந்து விரிந்தது. அவன் அதை உற்பத்தி செய்யற முறையும் பறந்து விரிந்தது. அதை பயன்படுத்த முறை, அதனுடைய வகைகள், அதனுடைய நோக்கம், அதனுடைய தேவை எல்லாம் பறந்து விரிந்ததா இருக்கு. அதனாலதான் அவனுடைய சிந்தனையும் பறந்து விரிந்ததா இருக்கு. யாருமே அவர்கள் இருக்கு. இந்த இன்னைக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. இதுதான் இன்றைய தேவை, இந்த மனித குலத்துக்கு இன்னைக்கு தேவை நான் நினைக்கிறேன். அதே போல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பால்பொடு பொருள்கள் சொல்றாங்க, பால்ல செய்யக்கூடிய பல்வேறு பொருள்களை சொல்றாங்க. இது நெய்து முல்லை நிலத்திற்கே உரியது. இந்த பால்பொடு, அது மாடு ஆயர்கள் அவ பாருங்க, அவன் சொல்றான் பாலு, தயிர், மோரு, எண்ணெய், நெய், இது 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 எல்லாமே ஒரே இதுல இருந்து இருக்கக்கூடிய வேற வேறு வடிவங்கள். அமல் உணவே இல்லைன்றான். எல்லாருமே இருக்காங்க, அனைவருக்கும் இது. ஏன்னா நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் போய் என்ன செய்யறாங்க, மீனையோ உப்பையோ கொடுத்துட்டு தயிர் வாங்கிட்டு, நெய் வாங்கிட்டு வரான், தயிர் வாங்கிட்டு வரேன். இடை மாறிய பண்டம் சொல்றப்ப பேசுறோம்ல, இந்த பால்வடு பொருள்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இது இது இயற்கை அப்படியே இயற்கையா இருக்கக்கூடிய ஆக்கூட்டங்களை மனிதன் தனக்குரிய விலங்காக, தனக்கு வீட்டு விலங்காக, தனக்கு உணவுக்கு தேவையான ஒரு விலங்காக மாற்றுகிற பொழுது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரும் செல்வம் இந்த பசு கூட்டங்கள், பசு கூட்டம். அதனாலதான் அவன் அதுக்கு பேரு, அது செல்வமே பேரு, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, அதுவும் அதுவும் உங்க பேர் கொண்டது வேற. ஒரு காலத்தில் எதிரா செல்வம் அப்படின்னா மாடுதான் சொல்றாங்க, மாடல்ல மற்றவையில் செல்வம் கல்வி, ஒருவருக்கு குற்றம் செல்வம் எதுனா கல்வி. ஆமா, மாடல்ல மற்றவை, மாடுனா அது போல வேற இல்ல, மாடுனா செல்வம், அந்த செல்வத்தை போல வேறொரு செல்வம் இல்லைன்னு. அப்ப மாடுனா செல்வம், மாடு அவனுக்கு மிகப்பெரும் சோர்ஸ், மிகப்பெரும் மூல பொருள், அது இயற்கையில கிடைக்கும் செல்வம். அதனாலதான் சங்கலைக்கு இந்த புறநானூறு பற்றி பேச, உணவு அதெல்லாம் இன்னும் அடுத்து பேசுறவங்களுக்கு சொல்லலாம். இந்த ஆணிறைகளை கவர்தல் அப்படிங்கறதே ஒரு புறப்பொருள் பண்பாடு, போர் மரபுல ஒரு முக்கியமான பண்பாடு. ஆணிறைகளை கவர்தல், பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வருதல் அப்படின்னு. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகைன்னு பேசுறோம் இல்லையா, இந்த வெச்சிறை கவர்தல் அப்படிதான் தொடங்குவான் அவனோட வாழ்க்கையை. ஆணிறைகளை எதிரி நாட்டு அவனை போய் ஜெயிச்சுட்டு வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆணிறைகளை, பசு கூட்டங்களை எல்லாம் முதலில் கவர்ந்து கொண்டு வந்து விடுவார்கள். ஏன்னா அதான் செல்வம், அந்த செல்வத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பொருள் உணவு, அது உணவு. இவை இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரமும், வீட்டுக்கு ஒரு பசுமாடும் போகும்போது இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சொல்லாடல், அது ஒரு சொல். மிக ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க இப்ப வரைக்கும் அந்த பண்பாடு இருக்கும். ஒரு பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கும், ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்கு வளர்த்துட்டே இருப்பாங்க, அது திருமணம் முடிச்ச உடனே மாடை வைக்க இல்லப்பா கூடாதுப்பா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்தோன்னே மாடு அந்த பிள்ளைக்கு. இது உணர்வு பூர்வமானது. நீங்க நினைச்சீங்கன்னா அது அது போற பொழுது அந்த வாழை உருவி அந்த ரெண்டு முடிய அப்படி கிள்ளி கையில வச்சுக்கிட்டு அப்படி தடவை கொடுத்து கொஞ்சி இன்னும் சொல்ல போனா அழுதுதான் அனுப்பும். ஏன்னா அந்த மாடு அந்த கண்ணு வளர்ந்துருப்பான், அது கண்ணுக்குட்டியா இருக்கிறப்ப வளர ஆரம்பி பாத்துருப்பான். அது மாடாக வந்து நிக்கிற பொழுது அவ பருவம் வந்து நிற்பா, அது திருமணம் வைக்கிற பொழுது அவளை விட்டது தெரியாது, ஆனா அது அது செல்வமாக போற பொழுது அந்த தந்தையும் தாயும் படுகிற துயரம் அது பிரியாம பிரிவாங்க. அத நீங்க சொல்லும் போது நேரடி எங்க வீட்டுல மாடு இருந்தது, அதுக்கு பேரு வந்து லட்சுமின்னு பேர் வச்சிருந்தாங்க, லட்சுமி. எங்க அம்மா லட்சுமி அப்படின்னா திரும்பி பார்க்கும், வரும் கழனியை குடிக்கும், லட்சுமி அப்படின்ட்டு அங்க போனாங்கன்னா திரும்பி அங்க போவோம், வக்கீல வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுவோம், அதோட இது பண்ணுவோம், அவங்க அம்மா தான் பால் கறப்பாங்க. அது அதுக்கப்புறம் அது கண்ணு போட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணு வளர்ந்துச்சு அப்படின்னா, அப்புறம் அது ஒரு ஒரு கண்ணோ ரெண்டு கண்ணோ போட்டுச்சு, அதுக்கப்புறம் அது பெருசாகி அது அது ஒரு கட்டத்தில் வந்து இறந்து போன இறந்து போணுச்சு. பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க அப்படியே வந்து எல்லாரும் அழுகிறோம், எல்லாரும் அழுகிறோம், லட்சுமி லட்சுமி வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தார தாரையா எல்லாம் அழுக, என் தம்பி எல்லாம் உட்காந்து அழுகுறான். அந்த மாதிரி ஒரு சோகம் வந்து அப்ப பாத்தீங்கன்னா இப்ப லட்சுமி இன்னைக்கு இன்னைக்கு அதை நினைக்கும் போது
அந்த போனது வந்தது அது தடவி கொடுத்தது அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு உணர்வுன்னு வச்சுங்களேன். அந்த உணர்வு வந்து நீங்க வந்து அதை வந்து அதை வந்து அந்த அந்த உணர்வை வந்து நீங்க இப்ப நம்ம இருந்ததுன்னா எந்த இயற்கை பொருளையும் நம்ம எளிமையா கொண்டாட மாட்டோம். மாடேன்னு திட்ட கூட நம்மளுக்கு வார்த்தை வராது. என்ன சொல்ல போனா ஒரு மொழியை அப்படி பயன்படுத்த கூட நம்மளுக்கு பிரியம் வராது. ஏன்னா அது நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பம். அது அது திட்டக்கூடாது. திட்டுறதுக்கான ஒரு ஒரு மனநிலை வராதுன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு செல்வமாக இருக்கிறது இப்ப வரைக்கும் இருக்குன்றதா எனக்கு அது ரொம்ப பெருமிதம் கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப வரைக்கும் கிராமங்கள்ல இன்னும் கிராமங்கள்ல ஒரு பசுமாடு கொடுக்கறது இருக்கு. இது இது நீங்க வந்து தாளவே மாடு மாடு காளை இது பத்தி தனியா பேசுவோம். என்னன்னா உணவு அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த உணவு என்பதன் அடிப்படை சொல்லு என்னன்னா அது உள் என்பதுதான். உள் என்கிற வேர் சொல்லில் இருந்துதான் ரூட் வேர்டுன்னு சொல்ல முடியாது. அதிலே இருந்துதான் உணவு வருகிறது. எல்லா வகையான உணவும் அது உள்ளே சென்று உங்களை வளர்க்கிறது. இந்த சொல்ற உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லக்கூடிய கேட்டீங்க இல்லையா, அதான் இந்த எல்லா வகையான உணவுப் பொருள்களும் உள்ளே சென்று இந்த உடலை பக்குவப்படுத்துகிறது. வளர்க்குதுன்னு சொல்லக்கூடாது, உடலை வளர்க்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. உடலை பக்குவப்படுத்துகிறது. குழந்தையா இருக்கிற பொழுது ஒரு உணவு, 10 வயது 10 வயதுல ஒரு உணவு, 20 வயதுல ஒரு உணவு, 40 வயதுல ஒண்ணு, 50 வயதுல ஒண்ணு, அதே 60 60 70 போற பொழுது மீண்டும் வேற ஒரு வகையான உணவு முறைக்கு மாறுவோம். இந்த தன்மை இருக்குல்ல, இந்த உண்மை இருக்குல்ல, உணவுகிட்ட எப்பவுமே இருக்கு. உணவு அந்த தன்மை அப்படியே தான் வைத்துக்கு அந்த வச்சிருக்கே தவிர நாம தான் அதை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றாங்க. அதைத்தான் குறிப்பால் சொன்னாங்க. இந்த உணவை காலமறிந்து உண்கிற பொழுது எந்த நோயும் இல்லைன்னு சொல்றாங்க. எனவே அது உள்ளே போகிறது. எனவே உள்ளே போகிற பொழுது தான் அது மருந்தாக இருக்கு. எனவே தான் உணவே மருந்துன்னு சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துக்கு வந்து நீங்க இது ரொம்ப ஆமா விஷயம். ஆமா உணவே மருந்து. அதனாலதான் சொல்றேன் இன்னொரு ரொம்ப உச்சபட்ச சிந்தனை. இப்ப நம்ம யாது முறை யாபுரம் கேள்வி சொல்றோம் இல்லையா, அதுக்கு இணையாக ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த உணவு பூரா சொல்கிற பொழுது மிக மிக அழகா மிக வரலாற்று பூர்வமாக சமூக ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், மருந்தென வேண்டாவா. நீ அது வரைக்கும் சொன்னீங்கன்னா மருந்தே ஒண்ணு வேணான்ற மருந்தென வேண்டாவா எங்க எதுக்கு தெரியுமா, யாக்கைக்கு. அதுதான் இவ்வளவு உணவுகள் இருக்கிற பொழுது மருந்து என்று ஒன்றை நீங்கள் உட்கொள்ளவே வேண்டாம், தேவையில்லை. இதுதான் மருந்தன வேண்டாம் யாக்கைக்குங்கிறதான் ரொம்ப இதோட ஒட்டுமொத்த முடிவே தான். நீங்க அப்படித்தான் அதை புரிஞ்சு இவ்வளவு உணவாக இருக்கிற பொழுது நீங்கள் மருந்துன்னு நோய் அதுக்கு ஒரு மருந்துன்னு நோய் முதல வராது. நோய் வந்தா தானே நீங்கள் மருந்து. எனவே மருந்தென்று ஒன்று இந்த உடலுக்கு தேவையில்லை, உணவு இருந்தால் போதும். இது இவ்வளவு ஒரு இப்படி எனக்கு தெரிஞ்ச உலகத்தின் எந்த இலக்கியமும் இப்படி ஒரு அடையாளத்தோடு சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்கு என்னுடைய அறிவுக்கு அல்லது நம்ம கற்றுக்கொண்ட அளவுக்கு ரிம் பேராசிரியர்கிட்ட கேட்ட அளவுக்கு எனக்கு ரொம்ப இப்படி ஒரு வாக்கியம் உலக இலக்கியங்கள்ல இருக்கிறதா தெரியல.